NCERT 10th max exercise 14.1 question number 3. The following distribution shows the daily packet allowance of children of a locality. The mean packet allowance is rupees 18. Find the missing frequency f. அதாவது நமக்கு மீன் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி எஃப் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெய்லி பேக்கெட் அலவன்ஸ் வந்து 11 to 13 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃபோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நான் இந்த சமுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அசியூம்டு மீன் மெத்தட். அசியூம்டு மீன் மெத்தடில் என்ன ஃபார்முலானா மீன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்ஐடிஐ பை சம்மேஷன் எஃப்ஐ. ஸோ இதில் பாருங்கள், இந்த டெய்லி பேக்கெட் அலோன்ஸ் இன் ருபீஸில் வந்து நம்ம அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணோம்னா நம்ம கிளாஸ் மார்க்ஸ் எக்ஸ்ஐ வேல்யூ கிடச்சிரும். அடுத்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து எஃப்ஐன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ எக்ஸ்ஐயும் எஃப்ஐயும் கிடச்சிரும். அப்போ எஃப்ஐ கிடச்சிருச்சுன்னா அப்போ டிஐ கால்குலேட் பண்ணும். டிஐ அப்படின்னா இந்த எக்ஸ்ஐ வேல்யூவில் இதில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கா. ஸோ இந்த 7 எக்ஸ்ஐயோட கிளாஸ் மார்க்ஸில் மிடில் வேல்யூ எதுவோ அதை தான் நம்ம ஏன்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ஐயில் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு டிஐ கிடச்சிரும். ஸோ டிஐ கிடச்சிச்சுன்னா எஃப்ஐ இன்ட்டு டிஐ கால்குலேட் பண்ணால் எஃப்ஐ டிஐ கிடச்சிரும். சம்மேஷன் எஃப்ஐ டிஐயும் சம்மேஷன் எஃப்ஐயும் கால்குலேட் பண்ணிட்டோன்னா நம்ம அசியூம் மீன் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்ம அந்த எஃபோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம கிளாஸ் மார்க்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 11 plus 13 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 24 2 டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் 12. 13 plus 15 இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 28. இதை 2 டிவைட் பண்ணால் 14. அந்த மாதிரி எல்லா நம்பர்ஸும் 2 டிவைட் பண்ணி ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணால் அதோட மிட் வேல்யூ கிடச்சிரும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 11 13 மிட் வேல்யூ 12, 13 15 மிட் வேல்யூ 14 அப்படியே எடுத்து எழுதலாம். இல்லை உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிக்கலாம். 19 21 மிட் வேல்யூ 20, இதுக்கு 22, இதுக்கு 24. ஸோ மிட் வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எஃப்ஐ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அது ஆல்ரெடி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம டிஐ கண்டுபிடிக்கணும். அப்போ டிஐ கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ஐ மைனஸ் ஏ தான் டிஐயோட வேல்யூ. அப்போ எக்ஸ்ஐனா இதான் எக்ஸ்ஐ, இந்த எக்ஸ்ஐயில் நம்ம ஏ வேல்யூ எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த சைட் 3 நம்பர்ஸ் விட்டுருக்கேன், இந்த சைட் 3 நம்பர்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து சென்டராக இருக்க மிட் வேல்யூ அசியூம்டு மீனா நான் அந்த 18 எடுக்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூ நான் 18 எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்ஐ வேல்யூவில் 18 சப்ராக்ட் பண்ணால் டிஐ கிடச்சிரும். எக்ஸ்ஐயோட வேல்யூ 12, 12 minus 18, 12 18 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 6, பிகாஸ் நம்பர் சிம்பிள் மைனஸ். 14 minus 18, மைனஸ் 4. 16 minus 18, மைனஸ் 2. 18 minus 18, 0. 20 minus 18, ப்ளஸ் 2. இது இங்கே பிகாஸ் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் வருது இல்லையா. 22 minus 18, 4, ப்ளஸ் 4. 24 minus 18, 6, ப்ளஸ் 6. ஸோ மைனஸ் 6, மைனஸ் 4, மைனஸ் 2, 0, 2, 4, 6. இந்த கால்குலேட் பண்ணும்போது நம்ம சிம்பிள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ எஃப்ஐ இன்ட்டு டிஐ, எஃப்ஐ இங்கே இருக்குது, டிஐ இங்கே இருக்குது. ஸோ 7, 6, இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7, 6 42 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 42. 6, 4 மைனஸ் 24. 9, 2 மைனஸ் 18. 13 into 0, 0. F into 2, 2F. 5, 4 20. 4, 6 24. இந்த வேல்யூலாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 42, 24 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 66. 66, 76 ப்ளஸ் 8. 76 ப்ளஸ் 8, 84. மைனஸ் 84, மைனஸ் 84 இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 2F கால்குலேட் பண்ண முடியாது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 44. மைனஸ் 84ல 44 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 40. ஸோ மைனஸ் 40, இங்கே 2F இருக்கு இல்லையா. ஸோ நம்ம 2F மைனஸ் 40 அப்படின்னு சம்மேஷன் வேல்யூ எடுத்துக்கலாம். சம்மேஷன் எஃப்ஐ டிஐ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபஸ்ட்டு 2F எழுதிட்டு மைனஸ் 40 எழுதிக்கோங்க. 2F மைனஸ் 40. அதே மாதிரி இந்த வேல்யூவில் சம்மேஷன் எஃப்ஐ கால்குலேட் பண்ணணும். இங்கேயும் எஃப் எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. 7 plus 6, 13. 13 plus 9, 22. 22 plus 13, 35. 35 plus 5, 40. 40 plus 4, 44. F plus 44. சம்மேஷன் எஃப்ஐயோட வேல்யூ எஃப் ப்ளஸ் 44, சம்மேஷன் எஃப்ஐடிஐயோட வேல்யூ 2F minus 40. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். அசியூம்டு மீன் மெத்தட் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அசியூம் மீன் மெத்தட் மீன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்ஐடிஐ டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ஐ.
இதில் மீன் நமக்கு கொஷினில் ருபீஸ் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 18 எழுதிக்கலாம். ஜேவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம் இங்கே, மைனஸ் 18, சாரி 18 மைனஸ்ன்றது எக்ஸ்ஐ மைனஸ் 18 இல்லையா. ஸோ 18 எடுத்து எழுதுனா போதும். சம்மேஷன் எஃப்ஐடிஐயோட வேல்யூ 2F மைனஸ் 40 டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ஐயோட வேல்யூ எஃப் ப்ளஸ் 44. இங்கே இருக்க ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு வரும்போது என்னாகும், மைனஸ் ஆகிடும். ஸோ 18 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 2F மைனஸ் 40 டிவைடட் பை எஃப் ப்ளஸ் 44. 18ல் 18 சப்ராக்ட் பண்ணோன்னாக்கா 0. 0 இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைடடில் இருக்க வேல்யூ இந்த சைடு வரும்போது என்னாகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ எஃப் ப்ளஸ் 44 2F மைனஸ் 40. ஜீரோவில் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 தான் வரும். ஸோ இங்கே மைனஸில் இருக்க 40 இந்த சைடு வரும்போது என்னாகும், ப்ளஸ் 40 ஆகிடும். 2F இஸ் ஈக்குவல் டு 40. மல்டிப்ளையில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும். 2 டேபிள்ஸில் இது 1 டைம், இந்த 2 டேபிள்ஸில் 20 டைம்ஸ். எஃபோட வேல்யூ 20. குவெஸ்சனில் கேட்டிருந்தது எஃபோட வேல்யூ என்ன, மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்க, மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி 20.